குட்டி பிள்ளை உடனே நம்ம செய்யலாம், ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம், ஒரு டம்ளர் பால் குடிச்சேன்னா உனக்கு எல்லாம் ஓடி போயிடும்னு பலகாலமா சொல்லிட்டாங்க. தினமும் பால் குடிச்சா டாக்டர் வீட்டுக்கு வரமாட்டான், தினமும் பால் குடிச்சா ஆப்பிள் தேவையில்லை, தினமும் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் வரமாட்டான், இதெல்லாம் டாக்டர் எழுதுனதோ இல்ல மருத்துவ கட்டுரைகள் எழுதுனதோ இல்ல, வணிகர்கள் எழுதிய விஷயம், பெருவணிகர்கள் எழுதிய விஷயம். இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் போறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காமன்வெல்த் நாடுகள் அத்தனையிலையும் ஒரு பாலுக்கான சந்தையை உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஏன்னா அவங்க இருந்த இடம், இருக்க போற இடம் எல்லாத்திலும் மாடு ஆடுகள் ரொம்ப முக்கியம். அதனால அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஒரு சந்தை உருவாக்க வேண்டும்னு 1925களிலேயே இந்திய உணவியல் விஷயங்கள்ல பால் இன்றியமையாதுன்னு கொண்டு வந்து நிறுவுறாங்க. சந்தேகமே இல்லை, பால்ல நிறைய சத்து இருக்கு, நான் முரண்படல, பால்ல நிறைய சத்து இருக்கு, ஆனா பால் தினசரி உணவாகத்தான் எடுத்தாகணுமாங்கிற நிறைய கேள்வி. சத்து இருக்கு, ஒரு பொருளை சத்து இருக்குன்னா அது அப்பப்ப எடுத்துக்கொள்ளலாம், தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், சில நேரங்களில் சத்துக்கள் இழப்பு இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீ வந்து ஒரு பெரிய மெனோபாசல் டைம்ல இருக்க, ஒரு உமனுக்கு கால்சியம் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் வேணும், வேறு உணவுகள் இல்லைன்னா பால் எடுத்துக்கோ, உன் எலும்பு கூடி கொண்டு இருக்கிறது கூட கொஞ்சம் கால்சியம்னா எடுத்துக்கோ. ஒரு அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரத்தில் நிற உணவுகள் உள்வாங்கப்படல, அப்ப எடுத்துக்கோ. தாய்ப்பால் பற்றவில்லை, ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்தாகணும், அந்த குழந்தை ஊட்டப்படணும், அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அப்ப பால் எடுத்துக்கோ. ஆனா அப்படிலாம் இல்லாம 8 வயசுல ஒரு பையனுக்கு சொம்பு நிறைய பாலை கொடுத்து தினம் குடிதா பிரமாதமா இருப்ப அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா வீட்டுல டப்பா டப்பாவா பிளேக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை அள்ளி போட்டு அது மேல பாலை ஊத்தி அதை சாப்பிடறத பெருமிதமாக கருதக்கூடிய கூட்டம் கூடி கொண்டிருக்கிறது. பிரேக்ஃபாஸ்டா நாங்கெல்லாம் கார்ன்ஃபிளேக்ஸ் சார், கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடுவோம், சாக்கோ பிளேக்ஸ் சாப்பிடுவோம், அதுல பால் ஊத்தி சாப்பிடுவோம். அந்த பிளேக்ஸ்ல விட்டமின் சி இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, இரும்பு இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கே இருக்குன்னு எல்லாம் பேசுறான். எப்படி இந்த மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறான்? அதுல ஒருத்தர் சார், நான்லாம் கார்ன்ஃபிளேக்ஸ் இல்ல, நான் ரொம்ப குண்டா இருக்கிறதுனால நான் ஓட்ஸ் பிளேக்ஸ் சாப்பிடுறேன் சார். ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு இழைச்சதா ஒருத்தர கூட இது வரைக்கும் பாக்கல, ஆனா எல்லா பேரும் ஓட்ஸ் வந்து வாங்கி டண்டனா வாங்கி அதுல ஓட்ஸ் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அவசியம், குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய உணவுகள்ல இது மாதிரியான புதிய துரித குப்பை உணவுகள் வேண்டாம். இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளணும், குப்பை உணவுன்னு சாதாரணமா குப்பைன்னா நம்ம தூக்கி தூசியை தட்டி விட்டு போலாம், இவை குப்பை அல்ல, நச்சு உணவுகள். அவசியம் இல்ல, இப்ப நம்மளால வந்து நமக்கு வந்து அது பிளேக்ஸ்ல என்ன இருக்கு, ஏன் அதை வந்து இப்படி திட்டுறீங்க, அதுல இல்லையா, அதெல்லாம் சயின்டிபிக்கா எவ்வளவு பெரிய கம்பெனி, உலகத்தை ஆளக்கூடிய உணவு நிறுவனங்கள் தயாரிக்கிறதுல அவங்க எல்லாம் தரம் இல்லாமையா கொடுத்துட போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவங்க எவ்வளவு பெரிய நிறுவனமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் பண்ணதா இருக்கட்டும், நமக்கு அவசியமா? முதல் கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற இட்லி, நம்ம கிட்ட இருக்கிற கம்பங்கூழ், நம்ம கிட்ட இருக்கிற வந்து கோதுமை ரொட்டி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேழ்வரகு உப்புமா, இல்ல இது போதுமே நமக்கு? இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு ஏராளமா இருக்கு. அப்ப அவ்வளவு பொருள் நம்மகிட்ட இருக்கும் போது நமக்கு எதுக்கு இந்த பிளேக்ஸ்? இல்ல சார், நாங்க சாண்ட்விச் சார், மேல ரொட்டி கீழே ரொட்டி நடுவுல கொஞ்சம் முட்டை அதுல கொஞ்சம் காய்கறிலாம் வச்சு வலது கை ஸ்டீரிங் புடிச்சிட்டு இடது கையில சாப்பிட்டுட்டே ஆபீஸுக்கு போறதுக்குள்ள முடிஞ்சிடும் சாப்பாடு. சாப்பாடும் ஆனது ஆச்சு, ஆபீஸுக்கும் போயிட்டோம், யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அது அவ்வளவு சத்து இருக்குன்னு பேசுற கூட்டம் முடிக்கிறாங்க. வேதனையான விஷயம், உணவு எப்படி சாப்பிடணும்ட்டு ஆசார கோவைன்னு 1700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எழுதியிருக்காங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்து அந்த காலத்துல சம்மணம் கூட்டி உட்கார்ந்துருப்பாங்க, பக்கத்துல இருக்க பெரியவர் ஒருத்தர் சாப்பிடுறாங்க, அப்பா சாப்பிடுறாங்க, அவர் சாப்பிட்டு எழும் வரை நாம் சாப்பிட்டுட்டு எந்திக்க கூடாதுன்னு 1400 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காங்க. இதுக்கும் உடல் நலத்துக்கு என்னன்னா உணவு கலாச்சாரம் நம்ம இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. நீ எழும்போது தரையில் இருக்கிற தூசி அதுல போய் விழும், அதான் ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிட்ட பழக்கம், நீ எழும்போது உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய எச்சில் பருக்கைகளோ இல்ல தரையிலிருந்து நீ எழும்போது அதுல இருந்து கிளம்பக்கூடிய தூசியோ அவருடைய உணவுல விழுந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பண்பாடாகவும் வந்துச்சு, பெரியவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம எழுந்துக்க கூடாது அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை, அவன் வாரான், அப்பா சாப்பிட இருக்கான், அங்கனையே தட்டுல கையை கழுவிட்டு அப்படியே எஞ்சி போய் வாயில போகணும்னு ஒட்டிட்டு போறத ஒரு பெரிய மிகப்பெரிய பண்பாடாக நினைக்கிறோம். தவறுகள் எங்கெல்லாம் நடக்குது, நம்ம வீட்டுல 6, 5, 6 எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம், ஒன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒன்னா எழுந்துக்கணுங்கிற ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வரணும். நின்று உண்ணார், கிடந்து உண்ணார், உரையார் அப்படின்னு எழுதுறான். உட்கார்ந்துட்டு அதாவது சாப்பிடும்போது நின்றுட்டு சாப்பிடாத. ஆனா நம்ம வந்து பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம், பெரிய விருந்துன்னா
பிச்சைக்கார மாதிரி தட்டை தூக்கிட்டு பஃபேல நின்றுட்டே போய் அங்க போய் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டு நின்றுட்டே திங்கிறதா பெருசுன்னு நினைக்கிறான். அவன் நின்று உண்ணாருன்றான். உரையார் சாப்பிடும் போது கதையாவியான் பேசாத, மென்மையாக சில விஷயங்கள் பேசணும். காச்சு பூஜைன்னு அரசியல் பேசிக்கிட்டு சாப்பிடுறது கச்சா பூஜா இப்ப அப்படிலாம் இல்ல. காது இப்படி போன் இப்படி வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்க, அந்த செக்க அங்க போட்டீங்களா அப்படி பேசுறதுக்கு பேரா அது சாப்பாடு? உணவை வந்து ரசித்து ரசித்து அதனுடைய ஆறு சுவைகளை மூளையும் மனமும் உணர்ந்து அதை சமைத்தவர்களை கண்களாலும் வார்த்தைகளாலும் பாராட்டி சாப்பிடுறது பேர் தான் சாப்பாடு. போனை கையில வச்சுட்டு சாப்பிடுறது மாதிரி ஒரு குடும்பம் உலகத்திலேயே கிடையாது. எத்தனை பேர் நம்ம அந்த தவறை செய்யணும்? போனை கையில இப்படி வச்சுக்கிட்டே வைக்கிறது எல்லாம் தொழுத்தி ஒரு சமூகமே இப்படி இப்படி ஆக போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு கார் ஓட்டும் போது இப்படிதான் போறான், பைக் ஓட்டும் போது இப்படிதான் போறான், காதுக்கு இதுக்கு இடையில இப்படி சொறி, அதுக்கப்புறம் ஆப்பிள் கண்டுபிடிப்பான் சிம் கார்டை எதுக்கு இப்படிலாம் வச்சுட்டு காதுலயே சொறியிடலாம்டா, அங்க ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி உள்ள வச்சுட்டேன்னா அது மூளைக்குள்ளேயே டைரக்டா டிரான்ஸ்மிட் ஆகும் கொண்டு வந்துருவாங்க. அப்படியான சமூகமாக நாம் மாறக்கூடாது. உணவை சுவைத்து ரசித்து ஆறு சுவைகளுக்கும் நம்முடைய எதிர்பார்த்தலுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. சித்த மருத்துவத்துல சொல்லுவோம் இந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அக்யூட் இம்யூன் சிஸ்டம் அங்கீதம் சொல்றது இல்லையா. சித்த மருத்துவம் என்ன சொல்லுன்னா வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேத்து மசீதமாய் துடைத்து வாங்க. இந்த பித்த வன்னியாய் காத்து அப்படின்னா பித்தம்னா ஃபயர், இந்த பித்தம்னா வன்னி, வன்னினா ஃபயர், பித்த வன்னியாய் காத்து அந்த பித்தம் ரொம்ப சீரா இருக்கணும். அந்த ஃபயர் எரிஞ்சுட்டே இருந்தாதான் நீ ஓடிக்கிட்டே இருப்ப. எப்ப அந்த ஃபயர் இறங்குதோ அப்ப நீர் கோர்த்துக்கும் உடல் சில்லிட்டரும் இறந்து போயிடும். அப்ப அந்த பித்தம் அடங்கி போய்விடும், பேசாதே போய்விடுமாங்க. நாடி பார்ப்போம் நாங்க பித்தம் ரொம்ப கீழே போச்சுன்னா பிழைக்க மாட்டாருங்க, பித்தம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். உடல் சில்லிட்டு போதல் நம்ம தெரியும், அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன், உடம்பெல்லாம் குளிர்ந்து போச்சு. ஏன்னா அந்த அடிப்படையால் அந்த ஃபயர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த பித்தத்தை செம்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு காலையிலிருந்து இரவு வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யணும். தயவு செய்து இந்த துரித குப்பை உணவுகளின் பிடியில போய் இந்த பிளேக்ஸ் சாண்ட்விச் பீஸா பர்கர் இதுக்குள்ள போய் சிக்காதி. அவ எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு தரமாக வருவதாக இருக்கட்டும், அத்தனையிலும் ரசாயனங்கள். அதை மென்மையாக்குவதற்காக, முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக, பரவலாக கலக்குவதற்காக, தனக்கு பிடித்த வடிவங்களை கொடுப்பதற்காக, இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து ரசாயன கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. அந்த ரசாயனங்களை பற்றி உணவியல் வல்லுநர்களே எழுதிட்டு இருக்காங்க. அவ்வளவும் தேவையில்லாத இதுல சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு ரசாயனம் ஒண்ணு புற்றுநோயை உருவாக்குமா, பேக்ரியாஸ டேமேஜ் பண்ணுமா, குடல் பகுதியில வந்து புண்களை உண்டாக்குமா, பசியை கட்டுப்படுத்துமா, பல பிரச்சனைகளை உருவாக்கு. ஒன்னு ஒண்ணுக்குள்ளே ஒன்னொன்னா விரிச்சு விரிச்சு பேசிட்டே போலாம். அந்த அளவுக்கு குப்பைகள் நமக்கு மொத்தத்தில் வேண்டாம். அப்ப என்ன சாப்பிடலாம்? காலைபானத்துல இருந்து வருவோம். பால் அவசியப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப மெலிந்திருக்குது, கால்சியம் குறைவா இருக்கு, புரதம் குறைவா இருக்கு, உங்க மருத்துவர் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அறம் சார்ந்து சொன்னாருன்னா அது கொடுங்க, தப்பு இல்லை. மற்றபடி தினசரி தேவையில்லை.